அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும். கேட்பது இறை வார்த்தையை உள் மனதிலே ஆழமாய் பதிய வைப்போம், அதை வாழ்வாக்குவோம். ஜூன் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆனி மாதத்திலே 12ஆம் நாள். பொதுக்காலத்தினுடைய 12வது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு நேயர்களே, தொடக்க நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 மற்றும் 15 முதல் 16 முடிய. அந்நாள்களில் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிராமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார், நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்றுத்தரக்கூடும் என்றார். ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிராம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும், நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள், ஆண்டவரே எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள், உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்குச் செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்திலிருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பிச் சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இஸ்மயேல் என பெயரிடுவாய், ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார், ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான், எல்லாரையும் அவன் எதிர்ப்பான், எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள், தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மயேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு 86 வயது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, 106வது திருப்பாடல் இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிறது. ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்களோடு சேர்ந்து திருப்பாடலை சொல்லுவோம். திருப்பாடல் 106. ஆண்டவருக்கே நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு 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 நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்.
என்றென்றும் உள்ளதே அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் ஏம்ப இயலும்? அவர்தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூறும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தை நற்செய்தி 7 பிரிவு 7 21-29 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்த நாளிலே பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பைகளை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அந்த வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனைகளை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பிலே ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரியவர்களே, பணிப்பெண் ஆகார் ஒரு சாதாரண பணிப்பெண்ணாகவே இருக்கின்றார். அந்த எகிப்திய பணிப்பெண்ணை தன் சொந்த கணவருக்கு துணைவியாக சாராய் கொடுக்கின்றார். உறவு கொண்ட பின்னர் கருவுறுகின்றார் ஆகார். பின்னர் தன் தலைவியை அவர் ஏளனத்தோடு நோக்குகின்றார் என்று நாம் இன்றைக்கு வாசிக்க பார்க்கின்றோம். அருள் பொழிவு பெறாத நிலையிலே நாமும் ஒரு சாதாரண மனிதர்களே. எப்பொழுது ஆவியினால் நாம் அபிஷேகம் செய்யப்படுகின்றோமோ அப்பொழுது நாம் புது மனிதர்களாய் பெறப்படுகின்றோம். எப்பொழுது திருமுழுக்கு ஆற்ற பெறுகின்றோமோ அப்பொழுது கடவுளினுடைய மக்களாய் நாம் மாறுகின்றோம். இவ்வாறு அபிஷேகம் பெற்ற மக்கள்
கடவுளினுடைய மக்களாய் மாறியவர்கள் மற்ற பிற மக்களை ஏளனத்தோடு நோக்குவது சரியானதுதானா கேட்டு பார்க்க வேண்டும். காரணம், நாம் நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு மனிதரையும் இழப்பமாய் கருதாமல் ஏளனத்தோடு நோக்காமல் வாழ்வது என்பதுதான் சிறப்பானதாக இருக்க முடியும். காரணம், ஒவ்வொருவருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. தகுதியற்ற நிலையில் நாம் இருக்கின்ற போது ஆண்டவர்தாமே நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி தருகின்றார். எனவே நான் தகுதி பெற்றுவிட்டேன், எனக்கு கடவுளினுடைய அருள் கிடைத்துவிட்டது என்று நாம் சொல்லுகின்ற பொழுது மற்ற பிற மக்களை நாம் ஏளனமாய் நோக்காது வாழ்வதுதான் உண்மையானது. சில நேரங்களிலே இளையவர்கள் முதியவர்களை ஏளனமாய் நோக்குவது உண்டு. முதியவர்கள் தாங்கள் அனுபவ பெற்றவர்கள் என்பதை எண்ணி இளையவர்களை ஏளனமாய் எண்ணுவதும் உண்டு. இத்தகைய சூழலிலே எந்த ஒரு மனிதரையும் பிற எந்த மனிதரையும் கடவுளினுடைய சாயலாக கண்டு வாழ்வதுதான் சிறப்பானது என்பதை நாமும் நம்முடைய வாழ்விலே உணர்ந்து அறிந்து செயல்பட அருள் கேட்டு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம். தொடர்ந்து எம்மோடு நேயர்களே இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன். ஆமென்.